ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற ஆலப்புழா போட் ஹவுஸை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணது. அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நம்மளால் பண்ண முடியல. இதுதான் பார்த்திங்கன்னா ஆலப்புழா போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே தான் போட் ஹவுஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழாவில் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பின்னாடியே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா செயின் இருக்கிற மாதிரியே வருவாங்க. அதனால் யாருமே பயந்துடாதீங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸோட ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை போட் வச்சுருக்கிறவங்களில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. நீங்கள் நேரில் போய் கூட நேரில் விசிட் பண்ணி போட் எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்து கூட பண்ணலாம். இதுதான் நாங்கள் புக் பண்ண போட்டு. போட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணது 5 ரூம் இருக்கிற மாதிரி போட்டு. பார்த்திங்கன்னா இதுதான் ரூம்ஸு. ரூம் எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக இருந்தது. நீங்கள் நேரில் பார்த்து கூட புக் பண்ணலாம். அவசரப்பட்டு தெரியாமல் சின்ன போட்டு இந்த மாதிரிலாம் புக் பண்ணிடுறாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. உள்ள என்ட்ரன்ஸு இது வந்து நாங்கள் இருந்ததில் மாடி. நாங்கள் இருந்த போட்டு வந்து ரொம்ப பெரிய போட்டு. டைனிங் ஹாலு எல்லாமே க்ளீனாக இருந்ததுங்க. எல்லாம் நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டும்தாங்க பிரச்சனை. ஆக்சுவலாக அதை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம இதில் சொல்கிறோம். என்னென்னா சாப்பாடு நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்குமான்றது எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியாது. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேரளா, அவங்க ஸ்டைலில் தான் ஃபுட் எல்லாமே பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் தீர விசாரிச்சுக்கணும், இல்லை நம்ம கரெக்டாக வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கணும். மற்றது நாங்கள் இருந்த போட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, சூப்பராக இருந்தது. இதோ இது வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு. நீட்டாக போட் இன்னும் கிளம்பலை, நாங்கள் இப்போ தான் உள்ளே வந்தோம். வியூ பாயிண்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. சீட்டு குஷனு எல்லாம் போட்டு நீட்டாக இருந்ததுங்க. இது டைனிங் ஹாலு. நாங்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர் பக்கம் போயிருந்தாங்க. நல்லா இருந்தது. உள்ளே நாங்கள் எடுத்த போட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப பெருசு, அதனால் அது வந்து எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. சின்ன போட்டாக இருந்ததுன்னா நாங்கள் 7-8 பேருன்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஏசியில் இருந்ததுங்க உள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ வியூஸு கிட்டத்தட்ட இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் பார்த்தப்ப ஒரு 50 போட் நின்றுட்டு இருந்ததுங்க. நல்லா இருந்தது எல்லாமே. மேலே 2 ரூம் இருந்து, கீழே 3 ரூம் எங்களுக்கு இருந்தது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிச்சனும் வச்சுருக்காங்க. ஸோ சமைக்கிறவங்க எல்லாமே இங்கேயே தான் இருப்பாங்க. இங்கே இருந்தே தான் வந்து நமக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் 1 ஆஃப் த ரூம் தாங்க. நல்லாயிருக்கு. ரூமு குஷனு எல்லாமே நீட்டாக, பர்ஃப்யூம் கூட அடிச்சு கொண்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாம் தெளிவாக இருந்தது. பொறுத்த வரைக்கும் எத்தனை பிஹெச்கேவோ எல்லாமே நல்லாயிருக்கும். இதிலேயே இன்பில்ட் கிச்சன், நமக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்தளவு தெளிவாக இருப்பாங்க. என்னன்றதை நம்ம முன்னாடியே பேசிக்கணும், அவ்வளோதான். பேசாமல் நம்ம வந்து இங்கே வந்து பேசுகிறது நோ யூஸ். ஸோ வந்து முன்கூட்டியே பேசிக்கணும். ஸோ இதிலே ஸ்டெப்ஸ் இருக்குது. சின்ன போட் பெரிய போட் 2 இருக்கு. ஓ, மேலேயுமே ரூம் இருக்குப்பா, பரவாயில்லையே. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 பெட்ரூம். நாங்கள் 3 BHK சொன்னோம். எங்கக்கிட்ட சொன்னதுமே 3 BHK என்ன சொன்னாங்க. பட் பரவாயில்லப்பா, கிட்டத்தட்ட 6-7 பெட்ரூம் இருக்குது. நாங்கள் வந்தது மொத்தம் 7 பேர் வந்திருக்கோம். 7 பெட்ரூம். இது டைனிங் ஹால், மேலே டாப்பில் டைனிங் ஹால். நல்ல நமக்கு வியூ பாயிண்ட் கிடைக்கும். அதுக்காக நல்ல வுட் ஒர்க்கு எல்லாமே உள்ள சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு சின்ன ஒரு மினி ஹோட்டலில், நல்ல டீசெண்டான ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ. இங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து மேலே ஸ்க்ரீன் இருக்குது, வேணால் எடுத்து விட்டுக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டாலும் வியூ பாயிண்ட்டு, ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம பீச்சில் எல்லாம் படுத்துப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஜாலியாக படுத்துக்கலாம். நல்லா வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. உண்மையிலே ஒர்த்தபுளாக இருக்குது ஆலப்புழா போட் ஹவுஸ். நீங்கள் சின்ன போட்டே எடுத்தாலும், 1 பெட்ரூம் இல்லை 2 பெட்ரூம் இருந்தாலுமே, ஹனிமூன் வர கப்பிள்ஸ்க்கு சூப்பராக ரொம்ப உண்மையிலே சேஃப்டி தான். இது வந்து இவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. ஸோ சேஃப்டி தான். நீங்கள் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, இங்கே ரெகுலராக வந்துட்டுருக்கவங்க யாராவது ஒரு காண்டாக்டை வச்சு வரலாம். நாங்கள் வந்து போட்டோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி.
ஸோ அதுவே ஒரு பெரிய ட்ரஸ்ட் தான். அவங்க கண்காணிப்பில் தான் எல்லாமே இருக்குது. வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. உண்மையிலேயே எல்லா சைடுமே விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஆலப்புழா அலப்பின்னு சொல்லுவாங்க, ஆலப்புழா போட் ஹவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன நீங்கள் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சின்ன போட் அப்படின்னா ஆள் குறைவு அப்படின்னா அமௌண்ட் கம்மி, பெரிய போட் அப்படின்றப்போ ஆட்கள் அதிகம் தேவைப்படும், அப்போ வந்து அமௌண்ட்டும் நம்ம அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா தாராளமாக வரலாம். என்ன யாரையும் நம்பி முதல்ல பணத்தை கொடுத்துடாதீங்க. சாப்பாடு விஷயத்தை மெயினாக கேட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். போட்டை கண்டிப்பாக நேரில் பார்த்துட்டு அப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாங்கள் போன போட் நல்லா இருந்தது, ஓகே. இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக புதுசாக அங்கே போயிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வழக்கமாகவே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் எல்லா விஷயத்துலேயுமே இருக்குது. இதில் நம்ம உஷாராக இருக்கணும். அதுவும் ஃபேமிலியாக வரவங்களாம் கண்டிப்பாக உஷாராக இருக்கணுங்க. ரொம்ப சேஃப்டியாக வந்து எல்லா பக்கத்தும் பார்க்கணும். போட்டில் வந்து போட்டுன்னு போயிட்டோம்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சமயக்காரங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அண்டு டிரைவர் தலைவர் சூப்பராக ஓட்டுறாப்புல, நம்ம ஓட்ட சொல்லி கேட்டால் தான் கொடுக்கல. ஃபேமிலி அப்படின்னு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாலஞ்சு பேர் ஃபேமிலியோடு போகிறாங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது பெரிய போட்டுன்றப்போ தாராளமாக இருந்தாலும் டிவி இருக்குது, சன் டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அவங்களே, எல்லாமே நல்லா இருந்ததுங்க. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு குறை என்னென்னா சாப்பாடு மட்டும்தாங்க. சாப்பாடு நாங்கள் சொல்லியிருந்தோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் அது ஒன்றும் பெரிய அளவு சரியில்லைங்க. இந்த போட் ஹவுஸில் நீங்கள் பெரிய அளவு என்ஜாய் பண்ணுறது அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் தாங்க. அதை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் போன போட் காஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் போட், அதாவது கிட்டத்தட்ட 5 ரூம் இருந்ததுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெளியேனா வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் ஒரு தெரிஞ்சவர் மூலமாக போனோம், பசங்க மூலமாக. ஆனால் நாங்கள் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு பசங்க மூலமாக போனோம். அப்படி போனனால எங்களுக்கு வந்து ஒரு 13 ரூபா செலவாச்சுங்க, 13,000 ரூபா செலவாச்சு. இதே சின்ன சைஸ் போட்டு அப்படின்றப்போ கண்டிப்பாக 10,000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. அதுக்கு கீழே கூட நீங்கள் விசாரிக்கலாம். இந்த இப்போ போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சைஸ் போட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி 2 பேர் 2 பேர் போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. நைட்டு நல்லா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வண்டியை நிறுத்திடுவாங்க. நைட் டைமில் ட்ராவல் போட்டை ஓட்ட மாட்டாங்க, பகலில் தான் ஓட்டுவாங்க. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்குறாங்க, அங்கே வந்து நிறுத்திடுவாங்க. நம்ம ஜாலியாக பாட்டு போட்டு அது எதுன்னு என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேமிலியோடு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஒன்று ஃபேமிலியோடு போங்க, இல்லைன்னா பசங்க ஒரு 10 பேருக்குள்ளே போங்க. போனீங்கன்னா நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நாங்கள் நைட் டைமில் பாட்டு போட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அவங்களே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்க்குறதுக்கு நைட் வியூ, நைட் டைமில் லைட்டிங் கரண்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே சர்வீஸ் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருந்ததுங்க. எங்களுக்கு போடுறேன்னு சொன்ன டிவி தாங்க ஒர்க் ஆகலை. சன் டைரக்டில் கனெக்ஷன் பண்ணாங்க, ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் டிவி ஒர்க் ஆகலை. ஆனால் நாங்கள் வந்து மேலே மாடியில் வந்து சும்மா அந்த வியூ பாயிண்ட்டு டான்ஸ் மோடு இதில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த டிவியில் அது ஒரு பெரிய குறையாக தெரியல. ஆனால் சில பேர் அதை நல்லா விரும்புவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வியூ பாயிண்ட்டுங்க. லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. பகலை விட நைட் டைமில் போட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த கலர் லைட் சிஸ்டம்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. கொசுக்கடி கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு நம்ம ஊர் அளவுக்கு கொசுக்கடி நைட் டைமில் இந்த ஓப்பனில் படுத்தா கூட இல்லைங்க. அந்த ஊரில் அவங்க வந்து நிறுத்தியிருந்தது இதில் தான் நிறுத்தியிருந்தாங்க, அந்த கரையோரத்தில் தான் நிறுத்தியிருந்தாங்க. மரம்லாம் நிறையா இருந்தது, ஆனாலும் இந்த கொசு தொல்லாம் இல்லவே இல்லைங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது.
எங்களுக்கு பக்கத்தில் இருந்து போட்டு எங்களை மாதிரி அவங்க ஒரு பெரிய ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் டான்ஸ் அது இதுன்னு போட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க. சவுண்ட் ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிய போகுதுங்க. இதான் நாங்கள் வந்த போட்டு, பெரிய சைஸ் போட்டு, இதை விட பெருசு இருக்கான்னு நமக்கு தெரியல, இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோடது 5 ரூம் இருக்கிற மாதிரி போட்டு. அவ்வளோதான், டைம் முடிஞ்சது எங்களுக்கு. நாங்கள் நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 போட்டில் ஏறணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 மணி கரெக்டாக இறக்கி விட்டாங்க. போயிட்டு ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேங்க, அதில் சுற்றிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே மறுபடியும் வந்துடுறாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.